அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்குற தலைப்பு வந்து பணத்தை சேமிக்கக்கூடிய நபர் யார், பணத்தை சேமிக்கக்கூடிய நபருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஜோதிடத்தில் இரண்டாவது பாவங்கிறது தான் லிக்யூடு கேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது. 11வது பாவங்கிறது சேமிக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை சொல்லக்கூடியது. அதாவது 2-11 தான் இதில் ரொம்ப முக்கியமான பாவங்கள். 2வது பாவம் என்பது நம்முடைய பணம் செல்லக்கூடிய வழியை தொடர்பு சொல்லக்கூடியது. 2வது பாவத்தை வைத்து நம்முடைய பணம் எப்படி செல்லும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. 11வது பாவங்கிறது சேமிப்பு, சேமிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள். அதாவது 11வது பாவத்தில் நிறைய காரகம் இருக்குது. 11வது பாவத்தில் ஆசைகள் நிறைவேறுதல் அப்படின்னு ஒரு காரகம் இருக்குது. ஆசைகள் நிறைவேறுமா நிறைவேறாதா, வெற்றி அப்படின்னு நிறைய காரகம் இருக்குது. அதில் அகம் புறம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த தலைப்பில் வந்து குறிப்பாக சேமிக்கக்கூடிய பழக்க வழக்கம் அப்படின்னாவே அது 2வது பாவத்தை விட 11வது பாவம் தான் முக்கியம். இங்கே பணத்தை சேமிக்கக்கூடிய பழக்கம் என்பது பணத்தை பணமாகவே சேமிக்கக்கூடிய அமைப்பு. அதாவது பணத்தை போய் சொத்தில் முதலீடு பண்ணுறதுன்னு சொல்ல வரல நான். இங்கே சொல்லக்கூடியது பணத்தை பணமாகவே எப்போ வேணால் நம்ம பணத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் என்பது 11வது பாவத்தை குறிக்கும். பணத்தை பணமாகவே ஒன்றா இங்கே தலைப்பை கூட மாற்றிக்கலாம். பணத்தை பணமாகவே சேமிக்கக்கூடிய, எப்பவுமே கையில் பணம் இருக்கக்கூடிய நபர் யார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மீனிங் வந்து எப்போவுமே கையில் வந்து பணம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர் யார் அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி நம்முடைய பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் 2 மாதத்துக்கு ஒரு முறை சென்னையில் குன்றத்தூரில் உயர்கணித சார ஜோதிட முறை, அதாவது அட்வான்ஸ்டு கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேரடி பயிற்சி நடைபெற உள்ளது. அதன்படி இந்த மாதம் வருகின்ற 27, 28, 29, அதாவது இந்த மாதம் 27, 28, 29 அன்று நம்முடைய பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தின் வழியாக இந்த வகுப்பு வந்து 3 நாள் பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. இதை பற்றின விஷயங்களை இந்த என்னுடைய வெப்சைட்டில் போய் இதே வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2500, 3 நாள் பயிற்சி ஒரு நாளைக்கு 600 ரூபீஸ், மதிய லஞ்சு கொடுத்துட்றோம், காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும். ஏற்கனவே படித்த நபர்கள் 3 நாளுக்கு வராமல் 2 நாள் சனி ஞாயிறு கிளாஸுக்கு வரலாம், ஒரு நாளைக்கு 600 ரூபீஸ் தான். ஓகேங்களா? அதாவது இது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 2500, ஒரு நாளைக்கு 600 ரூபா, 3 நாளைக்குன்னு பார்க்கும்போது 1800 ப்ளஸ் 2500, 4300 ரூபா ஃபீஸு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்தோடனே இமீடியட்டாக எங்களுடைய டெலகிராம் குரூப்பில் நாங்கள் சேர்த்துருவோம். அது லைஃப் லாங் ஃப்ரீ ஆக்சஸ். ஓகேங்களா? அந்த வகையில் இது சம்மந்தமான விஷயத்தை இதே யூடியூப் வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கலாம். அல்லது என்னுடைய செல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். என்னுடைய செல் நம்பர் இங்கே கீழே ஓடிட்டுருக்கோம், அதிலே நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இது சம்மந்தமான விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். இதுக்கு அடிப்படை ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஓகே, நான் மீண்டும் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன். அப்போது இந்த 2வது பாவம், 11வது பாவம், நம்ம கேபி முறை பிரகாரம் பார்க்கும்போது 2வது பாவத்தோட உபநட்சத்திரம் ஒரு ஜாதகத்தில் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது அவர்களுடைய பணம் போகக்கூடிய வழி இருக்குது. பார்த்தீங்களா? பணம் போகக்கூடிய வழி 2வது பாவத்தை டெவலப் பண்ணக்கூடிய வகையிலே இருக்கும். இந்த பாவங்கள் 2, 4, 6, 10 2வது வீட்டுக்கு சாதகமான வீடு தானே. அப்போ பணம் செல்லக்கூடிய வழி, பணத்தை பணமாக வைத்திருத்தல் அல்லது நகைகள் மீது இன்வெஸ்ட் பண்ணுறது 2வது பாவம் 2 தொடர்பு கொண்டா. 4 என்பது பணத்தை ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது. 6 என்பது இன்னொரு ப்ராப்பர்ட்டி அல்லது பணத்தை கடனை அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. 10வது பாவம் தொழிலுக்கு யூஸ் பண்ணுறது, தொழிலுக்கு முதலீடு செய்வது. இந்த மாதிரி 2, 4, 6, 10 2வது பாவம் 2, 4, 6, 10 அதை பொருளாதாரத்தை பணத்தை பணமாக பணத்தின் வேறொரு ரூபமாக மாற்றி மீண்டும் அதை பணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அதுதான் இந்த 2வது பாவத்துடைய கொடுப்பனை சொல்லுவோம். இந்த கொடுப்பனை பலமாக இருப்பது என்பதும் இங்கே பணத்தை சேமிக்கக்கூடிய பழக்க வழக்கத்தில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் அதை விட 11வது பாவங்கிறது நிகர லாபம், கரெக்டான வார்த்தை சேமிப்புன்ற, அதாவது பணத்தை பணமாகவே சேமிக்கக்கூடிய அமைப்பு என்பது 11வது பாவம். அதாவது உங்களுக்கு சரியாக புரியணும்னா 4வது பாவம் என்பது சொத்துன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம கையில் ஒரு 20 லேக்ஸ் இருக்குதுன்னா அந்த 20 லேக்ஸ் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியாக வாங்கிட்டும் போது நம்ம கையில் இருக்கிற பணம் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் அப்படி ப்ராப்பர்ட்டியே
மொத்தமாக ப்ராப்பர்ட்டியில் போடாமல் கையில் எப்பவுமே பணம் இருக்கணும்னா இந்த 11வது பாவம், இந்த 11வது பாவம் 4:8 பாவம் என்பது 4வது பாவத்திற்கு 8வது பாவமாக வரும். அப்போ என்னன்னா கையில் இருக்கிற பணத்தை பணமாக வைத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு. அதாவது குறிப்பாக சொல்கிறதுனா ஒரு எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பண்ணிங்களா, ஒரு எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி மாதம் மாதம் ஒரு பகுதி சேமிச்சுட்டே இருந்துட்டு தேவைப்படும் போது அந்த பணத்தை எடுத்துக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த 11வது பாவம் சொல்லக்கூடியது. அதாவது 11வது பாவம் என்பது உங்களுக்கு ஒருத்தருடைய சேமிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் ஒருத்தருக்கு எப்படி இருக்குது, ஒருத்தர் கையில் கேஷ் இருக்குமா இருக்காதா. அதாவது 2வது பாவம் 4 or 6 தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா அவருடைய பணம் வந்து வேறொரு ரூபத்துக்கு போகுது, பணத்தை பாதுகாக்கக்கூடிய திறன் இருக்குது, ஆனால் இமீடியட்டாக அவர்கிட்ட பணம் இருக்காது. இப்போ 2வது பாவம் 4 தொடர்பு கொள்கிறவங்கிட்ட எப்பவுமே பணம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பர்ட்டியில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உதாரணத்துக்கு கையில் ஒரு 10 லட்சரூபா இருக்குன்னா ஒரு 50 லட்சரூபா ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவாங்க. இப்போ 40 லட்சரூபா கடன் ஆகிடுது. அப்போ 40 லட்சரூபா கடன் வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கடனை அடைப்பதற்காக மாதம் மாதம் அவங்க பணத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க, வட்டிக்கு கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் கையில் பணம் இல்லை. ஆனால் 11 என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேமிக்கக்கூடிய பழக்க வழக்கம். இந்த 4வது பாவத்துக்கு அது 8வது பாவமாக இருக்கிறதால எல்லா பணத்தையும் போயிட்டு முதலீடு பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட பணத்தை தன் கையிலேயே வைத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பு. அதாவது இந்த எஃப்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த எஃப்டி ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படிங்கிறது இந்த 11வது பாவத்தில் காரகமாக வச்சுக்கலாம். எப்பவுமே கையில் ஒரு போதுமான அளவுக்கு ஒரு பணம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது 11வது பாவம் என்பதே ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாவம் நம்ம பொதுவாக சொல்லுவோம். 11வது பாவம் என்பது அகம் சார்ந்த பாவம். இது ரெண்டு வகையாக பிரிக்கும் போது இதில் வரக்கூடிய ஆசைகள் அபிலாஷைகள், உடலில் உள்ள வைட்டமின்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகள், இதெல்லாம் வந்து அகம் சார்ந்த காரகம். ஆனால் சேமிப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, சேமிப்பு அல்லது நிகர லாபம், இது புறம் சார்ந்த காரகம். அப்போது 11வது பாவங்கிறது ஒரு ஜாதகத்தில் 1, 3, 5, 7, 9 11வது பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது இங்கே 11வது பாவம் வலுவடையுது. இது லக்னத்துக்கு சாதகம் தான். அப்போ இவருக்கு எது எதிர் மீது ஆசை இருக்கோ அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொள்வார். அதாவது பணத்தை பணமாகவே வைத்துக் கொள்வதற்கு நம்ம செலவு பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா செலவு என்பது என்ன, விரயம். செலவு என்பது 12வது பாவம் தான், முதலீடு அல்லது செலவுன்னு சொல்கிறது. முதலீடு அல்லது செலவு என்பது 12வது பாவமாக இருக்கும்போது 11வது பாவம் என்பது அந்த செலவை பண்ணாமல் கையிலேயே பணத்தை வைத்திருத்தல். நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணால் உதாரணத்துக்கு ஒரு 50 லட்சரூபாய்க்கு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்கன்னா உடனடியாக அந்த 50 லட்சரூபா உங்களுக்கு மீண்டு எடுக்க முடியாது. அது விற்பதற்கு உங்களுக்கு நிறைய மெனக்கடணும். அப்படி விற்றாலும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபம் வந்துடாது. அப்போது இந்த 11வது பாவம் என்பது முதலீடுகளை தடுக்கக்கூடிய பாவமாக இருக்கிறதால நம்ம கையில் பணமாகவே வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த 11வது பாவம் 2, 4, 6, 10 என்ற பாவத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். அதாவது சேமிக்கக்கூடிய பழக்க வழக்கம் யாருக்கு இருக்குன்னா 11வது பாவம் யார் யாருக்கெல்லாம் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது அவர்களுக்கு சேமிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது நம்முடைய சம்பளத்தின் முதல் செலவு சேமிப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதம் ஒரு 50,000 ஒருத்தர் சம்பளம் வாங்குறாருன்னா இம்மிடியட்டாக ஒரு 10,000 கொண்டு போய் சேமித்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே ஏதோ போட்டுடுறாரு பார்த்தீங்களா, ஒரு ஆர்டின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, ரெக்கரிங் டெபாசிட் ஏதோ சொல்லுவாங்க, அதில் போய் மாதம் சம்பளம் வாங்கின உடனே போடுறாங்க இல்லையா, அதுதான் இந்த 11வது பாவம். இந்த 11வது பாவம் யார் யாருக்கெல்லாம் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்கிறதோ அவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய வரவுக்குள்ளவே செலவை வைத்துக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த வரவுக்கு மீறி செலவு இருக்கிறவங்களை யாரும் பார்த்தீங்கன்னா இந்த 11வது பாவம் 5, 9 அல்லது 11வது பாவம் 8, 12 தொடர்பு கொள்கிறவங்க வரவுக்கு மீறின செலவு, அதாவது மாத சம்பளம் 50,000 ரூபானா அங்கே செலவு வந்து 70,000 ரூபா இருக்கும். அப்போ கொஞ்சம் கடன் வாங்குவாங்க, இந்த கடனை வாங்கி அடைக்கிறது அப்படியேன்னு போவோம். ஏன்னா 11வது பாவம் 5, 9 சொல்லும்போது அவர்களுடைய ஆசைகளை அவரால் அடக்க முடியாது. அப்போ என்னென்னா விருப்பப்பட்ட பொருள் மீது இன்வெஸ்ட் பண்ணுறது, தேவையில்லாத செலவுகள், மனசு என்ன சொல்லுதோ அது மாதிரி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆடம்பர பேர் வழிகளாக இருப்பாங்க. இந்த 11வது பாவம் 5, 9 அவங்க வந்து
சேமிக்கக்கூடிய பழக்க வழக்கம் அவங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணுன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கணும். அதாவது இங்கே பணத்தை சேமிக்கக்கூடிய பழக்க வழக்கம் யாருக்குன்னா பதினோராவது பாவம் சொன்னாலும் கூட ரெண்டாம் பாவம் ஓரளவுக்கு ரெண்டு நாலு ஆறு பத்து தொடர்பு கொண்டு பதினோராவது பாவம் ஐந்து பதினொன்றா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு அது கடன் வாங்கிட்டு அப்படியே அதை வட்டி கட்டியே வருவாங்க. அப்போ ரெண்டாவது பாவமும் பதினோராவது பாவமும் ரெண்டுமே யார் யாருக்கெல்லாம் ஐந்து ஒம்பது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்கிறதோ அவர் பணத்தையும் சேமிக்க முடியாது, பதினெட்டையும் முதலீடு பண்ண முடியாது. அப்போ ரெண்டு பதினோராவது பாவங்கள் என்பது இந்த பணம் சம்பந்தமான நிதி மேலாண்மை சொல்கிற பார்த்தீங்கன்னா, அந்த நிதி மேலாண்மைக்கு இந்த ரெண்டு பதினோராவது பாவங்கள் ரொம்ப முக்கியம். நாலாவது பாவம் ப்ராப்பர்ட்டி என்பது அது ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுடைய பணத்தை போயிட்டு அங்கே முடக்கிட்டு அங்கே பணம் வந்து முடங்கி போயிடுது. அது லக்னத்துக்கு பாதகமான பாவமாக போயிடுது. நாலாவது பாவம் லக்னத்துக்கு கிட்டத்தட்ட 30% அது தீமையான பாவமாக போயிடுறதால அது வந்து உங்களுக்கு ஜாதகரால் இம்மிடியேட்டாக அனுபவிக்க முடியாது. ஓகேங்களா, அந்த வகையில் பதினோராவது பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து என்று தொடர்பு கொள்ளும்போது ஒரு மனிதனுக்கு இயற்கையாகவே அவன் ஊதாரிதனமான செலவுகள் எதுவும் செய்யாமல் பணத்தை சேமிக்கக்கூடிய மனசு, அதாவது பணத்தை வந்து அதாவது முதலீடுகளும் பண்ண மாட்டார் இந்த பதினோராவது பாவம், அதாவது பணம் பணத்தை பணமாகவே சேமித்து வைக்கக்கூடிய அமைப்பு என்பது பதினோராவது பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்ற நான்கு பாவத்தில் ஏதோ ஒரு பாவத்தையோ ரெண்டு பாவத்தையோ தொடர்பு கொள்வது என்பது ஒரு நல்ல அமைப்பு. குறிப்பாக பதினோராவது பாவம் ஒற்றைப்படை பாவம்னாவே பொதுவாக அந்த டூர் செலவு இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. டூருக்கு போகிறது, விருந்துகள் அதாவது ஹோட்டலுக்கு அதிகமாக போகிறது, இந்த மாதிரி அமைப்புலாம் இந்த பாவத்தில் வந்துடும். குறிப்பாக பதினோராவது பாவம் ஐந்து ஒம்போதுனா வீட்டில் சமையல் செய்கிற பழக்கமே இருக்காது, ஹோட்டலில் தான் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு நபர்களாக வருவாங்க. இதே பதினோராவது பாவம் ரெண்டு நாளாக இருப்பதுன்னா அவர்களுக்கு இந்த ஹோட்டல் இந்த மாதிரி இதுவெல்லாம் இருக்காது, எப்பவுமே தன்னுடைய பணத்தை கவனமாக பார்த்து பார்த்து செலவு பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் என கூறி இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பற்றி நம்ம பேசலாம். நம்ம நன்றி, வணக்கம்.